சூர்யாமணி சீரியலில் இன்னைக்கு என்னடா புதும் பார்க்கலாம் வாங்க. ஆசின் வந்து பிச்சு உதறிட்டாங்க. தாரா சங்கரபாணியோட சைத்திட்டத்தை அப்படியே உல்டாவா பண்ணி வச்சுட்டாங்க. வேற லெவலில் மாசம் ஆரஞ்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃப்ளூடிங் கேளுங்க. கோயிலில் வந்து நம்ம ஸ்ரீஜா, ஆசினி, சூர்யா, மாரி நாலு பேர் பரிகாரம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. பாப்பாவை வச்சுக்கிட்டே சுத்த வேணாம், பாப்பா வந்து யார்கிட்டையாவது கூட 108 வாட்டி சுத்தணும்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டீ வேற ரொம்ப வந்து டயர்டாக இருக்க, தயவு செஞ்சு சொல்கிறத வந்து கேளுங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம சூர்யா, ஸ்ரீஜாவும் அதே தான் சொல்கிறாங்க, ஆஸ்னியும் அதே தான் சொல்கிறாங்க. அக்கா அதெல்லாம் இருக்கட்டும், பீடிங் பாட்டில் வந்து கொண்டு வந்தீங்களா பாப்பாவுக்கு வந்து பால் கொடுக்கணும்ல? அச்சோ, நீ கொண்டு வந்திருப்பேன்னு பார்க்குறேன். காரில் இல்லைனா நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க. காரில் வந்து செக் பண்ணுறாங்க, கார் இங்கேயே இருக்கட்டும், நம்ம ஆட்டோவில் போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். சூர்யா மாமாவுக்கு திடீர்னு கார் எதுவும் தேவைப்படுச்சுன்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்து பீடிங் பாட்டில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. குழந்தைக்கு என்னெல்லாம் தேவைன்னு அப்போன்னு பார்த்து சங்கரபாணி வந்து ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக வந்து வராங்க. என்னது சங்கரபாணி வந்து வராங்க, வந்தது வராதமாக தாரா ரூமுக்குள்ளே வந்து போகிறாங்கன்னா இவங்க எதுக்கு சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சு வைக்கணும்? பத்திரிக்கை வைக்கிறதுக்காகலாம் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. வேறு ஏதாவது சதி திட்டம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஆசினி, நம்ம தான் இருக்கோமே, நம்ம இருக்கிறப்ப அவங்க என்ன திட்டம் போட்டிருப்பாங்கன்னு தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு குடு குடுன்னு வந்து வீட்டு வெளியே வந்து ஜன்னல் வெளியாக வந்து எட்டி பார்க்குறாங்க. நம்ம தாரா கதவும் தொடர்ந்துடுறாங்க. என்னடா சங்கரபாணி, போன காரியெல்லாம் வந்து சிறப்பாக எடுத்தாச்சா? ஆ, நீங்கள் சொன்ன மாதிரியே எடுத்தாச்சு. அப்போனா பத்திரிக்கை வைக்க போல ஏதோ அந்த வீட்டிலேருந்து திருடிட்டு தான் வந்திருக்காங்களா? என்ன திருடி இருப்பாங்க? தாரா கிட்டே இல்லாத சொத்தா? இவங்கள்ட்டையும் வந்து கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் என்ன திருடுனாங்க ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ஆசினி. அப்போன்னு பார்த்து சிஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரியும் வந்து புடவை முடி அப்புறம் இன்னும் ரெண்டு விஷயம் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்காக இதை எடுத்துகிட்டு வரணும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது தான் இதை முதல்ல அவங்கள்ட்ட வந்து கொடுக்கணும், அவங்கள்ட்ட கொடுத்தா சிறப்பாக நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துடும்ல, இந்த ஃபங்க்ஷனுக்கே அப்புறம் இவளால் வர முடியாது, நம்ம சாமுண்டீஸ்வரியால். ஓ, இதுக்கு தான் இது மாதிரி ஏற்பாடெலாம் பண்ணியிருக்கியா? இது எனக்கு தெரிஞ்சிருச்சே, இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஜன்னலை வந்து சாத்திட்டு அப்படி யோசிச்சிட்டே இருக்காங்க. இவங்க அந்த பொருள் எங்கே வைக்கிறாங்கன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்புறம் கபோர்டை திறந்து உள்ளே வந்து வைக்கிறாங்க. நம்ம சங்கரமணி, நம்ம வந்து வெளியில் வந்து போகணும் சரியா? எங்கே போகிறோம் சிஸ்டர்? சும்மா வந்து எடுத்தவங்க கவுத்தோன்னு கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கிட்டுருக்கலாம் இருக்காத, நம்ம போகிறோன்னா போகிறோம் அவ்வளோதான். சரி சிஸ்டர், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே வராங்க. இது எல்லாத்தையும் வந்து குடுகுடுன்னு வந்து ஆசினி வந்து வெளியில் வந்து எடுத்து வைக்கிறாங்க. நம்ம தாராவும் சங்கரமணியும் வெளியே வந்து போனதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது முடி இருக்குது, அதுக்கு பதிலாக தாராவோடதை எடுத்து வச்சிடுறாங்க. இதை வந்து எடுத்து வச்சிடும் சொல்லி நம்ம சாமுண்டீஸ்வரியை எடுத்து தனியாக எடுத்து வச்சிடுறாங்க. அடுத்தது என்னவாக இருக்கும்? புடவை. புடவை வந்து ஈஸியாக இங்கே தான் இருக்கும்னு சொல்லி தாரா கிட்டே எதுவும் புடவை இருக்கான்னு சொல்லி கபோர்டை மட்டும் திறந்து பார்க்குறாங்க. கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல, நம்மள்ட்ட தான் சாம்பிள் புடவை இருக்கே, இதே அளவு டிசைனில் எதுவும் புடவை எதுவும் இருக்கான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படி வச்சு பார்க்குறாங்க. எக்ஸாக்டாக இதே மாதிரி ஒரு புடவை வந்து தாரா கிட்டையும் இருக்குது போல இருக்குது. ஓகே, அப்போனா இந்த புடவையும் தூக்கி போட்டலான்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி புடவை வந்து தனியாக எடுத்து வச்சிடுறாங்க. புடவையும் ரெடி பண்ணியாச்சு, அப்படியே முடியும் ரெடி பண்ணியாச்சு, வேறு என்ன வேணும்? மண் தேவையாச்சு. இந்த மண்ணை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது காலையில் தாரா வந்து கார்டனில் சும்மா வெறுங்காலோட தான் நடந்துக்கிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் யாருமே நடக்கவே இல்லை, நமக்கு நல்லாவே தெரியும். சரி போ, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு குடு குடுன்னு உள்ளே வந்து போகிறாங்க கார்டனுக்கு போயிட்டு. ஆசினி வந்து அதையும் வந்து ஒரு பேப்பரில் வச்சு எடுத்துகிட்டு அப்படியே வந்துடுறாங்க. இப்போ இந்த மூணு இதுவும் தாரா வந்து வைக்க சொன்ன இடத்துல அப்படியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பொருளையும் எடுத்து வச்சிடுறாங்க. அதே மாதிரி சாமுண்டீஸ்வரி புடவையை எடுத்து இது எல்லாத்தையும் அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்களே சங்கர்மணி, அதெல்லாம் எடுத்து இவங்க கபோர்டில் வந்து பத்திரமாக வந்து வச்சுருக்காங்க. புடவை மட்டும் இருக்கட்டும், பாக்கி ரெண்டு இதையும் டிஸ்போஸ் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தூக்கி எறிகிற மாதிரி காட்டுறாங்க. இப்போதைக்கு சாமுண்டீஸ்வரி அத்தையை வந்து காப்பாற்றியாச்சு, இப்போ தாராக்கு தான் ஆப்பு. உன்னோடது எடுத்து நீ உன்னோடதே வந்து கொடுக்குற மாதிரி ஆகப்போகுது உன் கையால், யாருக்கும் இது மாதிரிலாம் வரவே வராது, உனக்கு மட்டும்தான் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அங்கே பாப்பா வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்கன்னு சொல்லி அண்ணா வண்டி எடுங்கடான்னு சொல்லி ஆட்டோவில் வந்து ஏறி வந்துக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி 108 வாட்டி வந்து சுற்றிக்கிட்டே இருக்காங்க. நம்ம சூர்யா, ஸ்ரீஜா எல்லோரும் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்பாடா சுற்றி முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம சூர்யா எப்படியோ பெரிய மனசுபடி எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுற்றி முடித்தாச்சு. ஆசினி வந்து கடைசி ஒரு 10 ரவுண்டில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த இடத்துல சாமி வந்து கும்பிட்றாங்க. அம்மா கடவுளே, தெய்வியம்மா, நீங்கள் தான் வந்து துணையாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் மாரியோட வேண்டுதலை நீங்கள் தான் நிறைவேற்றணும்னு அந்த இடத்துல சூர்யா வந்து குங்குமம் எடுத்து வச்சு விட்றாங்க நெத்தியில். அப்படியே மாதிரி தீர்த்தம் வந்து கொடுக்குறாங்க. 3 நாள் எதுவும் சாப்பிடாதனால அப்படியே வந்து சாமி தீர்த்தத்தை அப்படியே வந்து நம்ம சூர்யா வந்து
மாரிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊட்டி விடுற மாதிரி காட்டுறாங்க. போதும் ஹஸ்பண்டு சார் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அந்த தீர்த்தத்தை கொடுத்துட்றாங்க. ஸ்ரீஜா வந்து மனசில் வந்து பாசிட்டிவாக வந்து வேண்டிக்கிறாங்க, எங்கள் அக்கா எதுவாக இருந்தாலும் கடுமையாக தான் வந்து வேண்டுதல் வந்து செய்வா, இது அவளோட இயல்பு. நீங்கள் எப்போதும் வந்து மாரிக்கு வந்து துணையாக நிற்கிற மாதிரி இந்த பரிகாரம் வந்து நல்லபடியாக வந்து முடிச்சிட்டா நீங்கள் மாரிக்கு கூடிய சீக்கிரம் வந்து அவளோட இதை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துடணும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் இனிமேட்டு எந்த விதத்துலையும் தப்பான விஷயம் நடக்கவே கூடாது, நல்லது மட்டும்தான் நடக்கணும், நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணுங்கிற மாதிரி ஸ்ரீஜா வந்து சாமிகிட்ட வந்து வேண்டுற மாதிரி காட்டுறாங்க. இதே மாதிரி தான் நம்ம ஆசினியும் வந்து சாமிகிட்ட வந்து வேண்டிகிட்ருக்காங்க. தாரா வந்து யாரையோ ஒருத்தரை வந்து மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு காரில் போயிட்டுருக்காங்க. சிஸ்டர் முன்னமும் அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்களே சிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது சும்மானு பேசிக்கிட்டே வராத வா அப்படின்னு சொல்லும்போது இங்கே சரி வீட்டுக்கு போன மாதிரி முதல்ல நீ சாப்பிடணும் சரியா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வெளில வந்துட்டு இருக்காங்க. சித்தர் வந்து ஆப்போசிட்டில் இருக்காங்க. சித்தர்கிட்ட வந்து பேசுகிறாங்க, சூர்யாவும் மாறியும் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா விரதத்தையும் சூப்பராக வந்து பண்ணி முடிச்சிட்டா நம்ம மாறி, அது எனக்கும் தெரியுமா, தெரிஞ்சதுனால தானே நான் வந்தேன். இதான் பாப்பாவா, நிச்சயம் நீங்கள் எல்லோரும் நல்லா தான் இருக்க போகிறீங்க, இந்த பாப்பா யாருங்கிற விஷயம் கூடிய சீக்கிரம் உனக்கு எல்லாம் தெரிய தான் போகுதுன்னு மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் யாராலையும் எதாலையும் தடுக்கவே முடியாது, இன்னொன்று ஏகப்பட்ட விஷயம்லாம் உங்களுக்கு தெரியாமல் நடக்குது, அது எல்லாமே வந்து கடவுள் ரூபத்தில், அதை தடுக்கிறதுக்கு அந்தந்த சுச்சுவேஷனில் யாராவது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சித்தர் வந்து பாசிட்டிவாக சொன்னோன்னே பாப்பா வந்து க்யூட்டாக அழகாக வந்து சிரிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து அருமையாக மாசாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.